Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி பன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க, நல்லா காய்ச்சின பால். அதை ஒரு பவுலில் ஊற்றி நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். அதுக்குள்ளே ஒரு சைடில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு 2 கப் எடுத்துக்கோங்க, 2 கப்ஸ் போதும். அதுக்கப்புறமா பால் நல்லா ஆறினதுமே நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டு, உங்களுக்கு சுகர் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1.25 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் வந்து நல்லா கூலாகி ஆறின பிறகு தான் இதை நான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தீட் தீட்டாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும். சூடான பாலில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வராது. ஸோ நல்லா ஆறின பிறகு ஆட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கணும். இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுனோம் இல்லையா மாவு, அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணும்போது காமிக்கல. இப்போ நம்ம வந்து பாலில் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஹேண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ உங்களுக்கு நல்லா வரும். கட்டி கட்டியே இல்லாமல் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஹேண்டை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரொம்ப ஒட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக கீ கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஊறணும். ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுடலாம். அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும், அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம். அவ்வளோதான், இதை மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்கள் அப்படியே அழுத்துனீங்கன்னா புஸ்ஸுன்னு உள்ளே போகும். இது வந்து நல்லா க்னீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்னீட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஒரு ஈக்குவல் போர்ஷனாக அந்த மாவை வந்து பிரிக்கணும். அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. அது ஒரு 7 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். குட்டி குட்டி பார்ட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு சைடில் வந்து இட்லி பிளேட் இருக்குது, இட்லி தட்டில் வந்து நெய் தடவிக்கோங்க. நல்லா நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது மாதிரி உருண்டை பிடிச்சி ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து அது கிராக் இல்லாமல் நம்ம அது ஒழுங்காக இது பண்ணி அந்த இட்லி தட்டில் வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். அது இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிராக் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பார்ட்டும் வந்து உருட்டி பிளேட்டில் வச்சுருங்க. இது மாதிரி மாவை நல்லா கிராக் இல்லாமல் பண்ணி வச்சுருங்க. நான் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்ட பிறகு காமிக்கிறேன். அந்த பிளேட்டில் வச்சு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க. கொஞ்சம் நல்லா உப்பி வரும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சைடில் வந்து கடாயில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் வந்து ஆல்ரெடி நாங்கள் கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்டோம். அதே சால்ட்டை நாங்கள் ரீயூஸ் பண்ணிக்கிறோம். நீங்களும் ரீயூஸ் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக கூட சால்ட்டை போட்டுக்கலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருங்க. இந்த மாதிரி வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா ஸ்டாண்ட் ஹீட்டுக்கு, ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் உப்பி இருக்குது. இப்போ வந்து மேலே வந்து கீ தடவிக்கோங்க. நம்ம வந்து கேக் இந்த பன் வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வைக்கும்போது கூட நீங்கள் வந்து அப்பப்போ மிடில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கீ தடவி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் பன்னு. இப்போ நம்ம அதை கடாயில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கத்தி எடுத்து இல்லை ஸ்பூன் எடுத்து கூட குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பண்ண. ஸோ நம்ம இப்போ பார்த்துடலாம் பன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு புட்டு கூட காமிக்கிறேன். பா, கொஞ்சம் சூடாக இருக்குது. பா, செமையாக இருக்குது பாருங்கள். நம்மளோட ஸ்பாஞ்சியான பன்னு நல்லா இருக்குல்ல பாருங்கள்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Thank you for watching.